Do you want to start a beauty parlor? அழகுநிலை ஆரம்பிக்க வேண்டுமா? நான் பிரேமநரசிம்மன். 51 வருஷம் என்னுடைய காம்ப்ளெக்ஷன் ப்ளஸ் ஆரம்பித்து இன்றைக்கும் பெரிய வெற்றி நடை போட்டுருந்தேன். அதாவது நான் ஆரம்பித்த போது பார்த்திங்கன்னா ஒத்துமே வரமாட்டாங்க. ஏன்னா பியூட்டி பார்லர்னாலே எல்லாருக்கும் என்னென்னா மேக்கப், சினிமா மேக்கப், இல்லைனா சினிமா ஹேர் ஸ்டைல்ஸ், ஹேர் கட்ஸ், அவ்வளோதான். ஆனால் அப்போது ரொம்ப டெவலப் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது, ஒரு ஹெல்த் ஸ்பா இருக்குது, அடுத்து ஜிம் இருக்குது, விதவிதமான இது. ஏன்னா இந்த உலகமே இப்போ வந்து பியூட்டிலையும் அழகுலேயும் ஹெல்த்லேயும் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இப்போது இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம், பெரிய கலை. இந்த கலை நம்ம கையில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இது உலகத்தையே ஆளலாம். சமையல் கலையில் நம்மளாம் எக்ஸ்பர்ட்டு, தெரியலேன்னா கூட கற்றுன்றுவோம். அந்த மாதிரி தான் இந்த அழகு கலையும். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு படிப்பு அவசியம் இல்லை, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருந்தாலே போகிறோம், பெரிய பியூட்டிஷியன் ஆகிடலாம். இந்த பியூட்டி கிளினிக் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அந்த பியூட்டி கோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இது படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தினமும் சம்பாதிக்கலாம், தைரியம் வரும், ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருப்பீங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண பெண்ணுக்கு வந்து மேக்கப், ஹேர் ஸ்டைல் பண்ணி, கல்யாண மணப்பெண் அலங்காரம் பண்ணி 15,000-20,000 வரைக்கும் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்டில் சேரணும். நல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு அதே மாதிரி அப்டேட் இன்னெல்லாம் இன்னி வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் லேட்டஸ்ட் இந்த கலையில் வந்து மேக்கப் எல்லாம் எப்படி சொல்லித்தராங்க, எல்லாம் அப் டு டேட்டாக நீங்கள் இருக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க் லோன் கூட கிடைக்கும். அதே சமயத்தில் இதில் என்னென்னா இப்போ வந்து கிளைண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ரொம்ப உங்கள் ஃபேமிலியில் வந்து மற்றவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி நம்ம கிளைண்ட்ஸை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் கிளைண்ட்ஸோடு இருக்கும்போது இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும். அவங்களுடைய நம்பர்ஸு, ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தீபாவளியோ இல்லை பொங்கல் ஆர் கிறிஸ்மஸ், அப்போல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு க்ரீட்டிங்ஸும் போடலாம். இல்லை நிறையா வந்து 4,000 ரூபீஸ் பண்ண வேண்டிய பியூட்டி ட்ரீட்மெண்ட் வந்து 1,000 ரூபீஸ் நான் பண்ணுறேன்னு மட்டும் அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கலாம். எல்லா செமினாரும் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி எனி மேக்கப் டெமான்ஸ்ட்ரேஷன் அதெல்லாமும் நீங்கள் அட்டன் பண்ணி புதுசு புதுசாக கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே நிறையா ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து யூட்டிலைஸ் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு இதில் சைட் பிஸ்னஸ் மாதிரி நிறையா பண்ணலாம். அதாவது கல்யாண பொண்ணுக்கு மணப்பெண்ணுக்கு நீங்கள் வந்து அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து வாடகைக்கு விடலாம். அதுலேயும் உங்களுக்கு ஒரு மாத வருமானம் தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன் சொல்லித்தரோம். அந்த காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன் என்னென்னா சோப், க்ரீம்ஸு, லோஷன்ஸு, அதே மாதிரி பியூட்டி பார்லருக்கு என்னெல்லாம் ஒன்று, ஈவன் ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் அதை வந்து வெளியிலையும் விற்கலாம், அதே சமயத்தில் உங்களுக்கு கிளைண்ட்ஸுக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வந்து உங்களுக்கு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுறது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் இருக்குது. ஃபுல் பேக்கேஜில் என்ன, பந்தல் அலங்காரம், சமையல், நாதஸ்வரம், ஈவினிங் வந்து ரிசப்ஷன், மியூசிக், பூ அலங்காரம், இதனோட கூட கூட என்னாச்சு நம்மளும் அதாவது பியூட்டிஷியனும் சேர்ந்து அவங்களோட நம்ம வந்து டைப் வச்சுருந்தா அதுலேயும் நிறையா மணப்பெண் அலங்காரம் நமக்கு கிடைக்கும். மருதாணி போட கற்றுக்கோங்க. ஏன்னா மருதாணிங்கிறது இப்போ பெரிய பிஸ்னஸ். அது முன்னெல்லாம் கொஞ்சமாக தான் வச்சுட்டுருந்தோம், இப்போ ஃபுல்லாக ரெண்டு கை ரெண்டு காலில் போட்டதுக்கு அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அது நிறையா தீமெல்லாம் வரும், பேரெல்லாம் எழுதுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு மருதாணிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15 விதமான மருதாணியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுட்டிங்கன்னா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் நல்ல கோர்ஸ் பண்ணிங்கன்னா டீச் பண்ணலாம், பெரிய பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனிஸில் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா மால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை வச்சுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது நீங்கள் வந்து அது பண்ணலாம், பியூட்டி அட்வைஸராக போகலாம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போகலாம், இல்லையா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பிடிச்சா ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக போகலாம். ஃபிலிமில் பெரிய பெரிய ஸ்டாருக்கெல்லாமும் நீங்கள் வந்து மேக்கப்புக்கும் ஹேருக்கும் நீங்கள் போகலாம். இதெல்லாம் நல்ல வந்து கையில் வந்து இந்த கலையை வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஏர்னிங். ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கோ. என்னுடைய நம்பர் நான் கீழே அனுப்புனேன், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ணிங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.